வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோல நாம பார்க்க போறது இந்த உலகத்துல வாழ்ற சில உயிரினங்கள் வேட்டையாடுற விலங்குகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்க இயற்கையாவே பரிணாம வளர்ச்சி பெற்று சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திருக்கு. அப்படி இங்க ஒரு பூச்சி வேட்டையாடுற விலங்குகிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்க எந்த உருவத்துல மாறியிருக்கு அப்படிங்கறதையும் அந்த பூச்சி பத்தின இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பாக்குற இந்த லீஃப் இன்செக்ட் தான் யார் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிறதுல பேர் போன ஒண்ணு. எங்கடா எந்த பூச்சியையும் காணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உத்து பார்த்தாதான் இந்த பூச்சி உங்க கண்ணுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு உண்மையான இலை மாதிரியே இந்த பூச்சியோட உருவம் இருக்கு. இந்த பூச்சி ஒரு இலை மேல நிற்கும் போது இது பூச்சியா இல்ல இலையான டிஃபரன்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த அளவுக்கு அச்சு அசலா ஒரு இலை மாதிரி இந்த பூச்சி இருக்கு. இந்த பூச்சிங்க எல்லாமே பச்சை கலர்ல மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த லீஃப் இன்செக்ட்ல 50க்கும் மேற்பட்ட இனங்கள் காணப்படுது. இதுல சில இலைப்பூச்சி இனங்கள் பழுப்பு நிறத்திலையும் மஞ்சள் நிறத்திலையும் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். இப்படி இந்த பூச்சியோட சில இனங்கள் டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல இருக்கிறதால அதுங்க அந்த கலருக்கு ஏத்த மாதிரியான வித்தியாசமான இடங்கள்ல வாழும். உதாரணத்துக்கு பச்சை கலர்ல இருக்க லீஃப் இன்செக்ட் பச்சை கலர்ல இருக்க இலைகளையும் பிரவுன் கலர்ல இருக்க லீஃப் இன்செக்ட் பிரவுன் கலர்ல இருக்க மரத்திலிருந்து கீழே விழுந்த காஞ்ச இலைகளையும் மரக்கிளைகளையும் வாழும். இன்னும் சில இலைப்பூச்சி இனங்கள் ஒரு மரத்துல இருக்க இலை சூரிய ஒளியால வாடி போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே காணப்படுது. அதாவது இலையில காணப்படுற பிளாக் ஸ்பாட்ஸும் பிளாச்சஸும் டல் கிரீனும் சில இலைப்பூச்சி இனங்கள்லையும் காணப்படுது. இப்படி இலைகளில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸும் பிளாச்சஸும் இலைப்பூச்சிகள் மேலேயும் காணப்படுறதால இலைகளையும் இந்த பூச்சிகளையும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க இன்னுமே கஷ்டமா இருக்குமா? இந்த இலைப்பூச்சிங்க இதோட வாழ்க்கை ஃபுல்லா ஒரே மரத்துலேயோ இல்லை ஒரே இடத்துல இருக்க சில மரங்கள்லையோ மட்டும்தான் வாழும். இந்த பூச்சிங்க மோஸ்ட்லி நகரவே நகராதான். இலைகள் மேலே அசையாம அப்படியே தான் உட்காந்துருக்குமா? இப்படி அசையாம இருந்தாதான் இந்த இலைப்பூச்சியை வேட்டையாடுற விலங்குகளுக்கு இது கண்ணுக்கே தெரியாது. இருந்தாலும் இந்த பூச்சிகளுக்கு சில தேவைகள் வரும்போது இதுங்க நடந்து போகும். அப்படி நடந்து போகும்போது இது எப்படி நடக்குதுன்னா கீழே கிடக்கிற ஒரு இலை காத்தடிச்சா எப்படி அசையுமோ அதே மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு நடந்து போகுமா? இது நடந்து போகிறத பார்த்தா எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த லீஃப் இன்செக்ட்டுக்கு வாக்கிங் லீவ்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த பூச்சிகளோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-11 சென்டிமீட்டர் லென்த் வர காணப்படுது. இதில் முக்கியமாக பெண் பூச்சிகளோட சைஸ் ரொம்பவுமே பெருசாக இருக்குமா, ஆண் பூச்சிகளோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குமா? பெண் லீஃப் இன்செக்டால் பறக்க முடியாதான், ஒரு அடல்ட் ஆண் லீஃப் இன்செக்டால் மட்டும்தான் பறக்க முடியுமா? பெண் பூச்சியோட தலையில் ஒரு சின்ன ஸ்மூத்தான ஆண்டனா காணப்படுது. அதே ஒரு ஆண் பூச்சியோட தலையில் ஒரு பெருசான முடிகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டனா காணப்படுது. இப்படி தலையில் இருக்க இந்த ஆண்டனாவோட சைஸை வச்சும் உடம்போட சைஸை வச்சும் இது பெண் லீஃப் இன்செக்டா இல்லை ஆண் லீஃப் இன்செக்டா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இந்த லீஃப் இன்செக்ட் இலைகள் மாதிரி மட்டும் இல்லாமல் இலைகளில் காணப்படுற குட்டி குட்டி நரம்புகள் கூட இந்த பூச்சி மேலே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சியோட 6 கால்களும் இலைகளோட மடிப்புகள் மாதிரியே இருக்குமா? சரி, இந்த பூச்சி தான் இலை மாதிரி இருக்குது இலையில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பூச்சியோட முட்டையுமே கண்ணுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற இதில் எது லீஃப் இன்செக்டோட முட்டைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா லீஃப் இன்செக்டோட முட்டையும் லீஃப் இன்செக்டோட பூப்பும் ஒரே மாதிரியே இருக்கும். இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த லீஃப் இன்செக்டோட முட்டையை எந்த வேட்டையாடுற விலங்காலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லீஃப் இன்செக்டோட முட்டைக்கு மேலே அதிகமான ஸ்பைனி ஹேர் காணப்படுமா? ஏன் இந்த முட்டைக்கு மேலே குட்டி குட்டியாக நிறைய முடிகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை கடந்து போகிற விலங்குகள் மேலே இந்த முட்டை ஈஸியாக ஒட்டிக்கிட்டு நிறைய இடங்களுக்கு பரவுறதுக்கு தான் குட்டி குட்டியாக நிறைய முடிகள் இந்த முட்டைக்கு மேலே காணப்படுது. அதே மாதிரி இந்த பூச்சியை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த லீஃப் இன்செக்ட் பிறக்கும்போது சிவப்பு கலர்லையும் கருப்பு கலர்லையும் சாம்பல் நிறத்துலையும் தான் இருக்குமா? அதுக்கப்புறம் தான் இது அதிகமான இலைகளை சாப்பிட்டு பச்சை கலரில் மாறுமா? இந்த லீஃப் இன்செக்ட் ஸ்டிக் இன்செக்ட்டுக்கு தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லீஃப் இன்செக்டோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 12 மாதங்கள் வர இருக்கு. இந்த லீஃப் இன்செக்டால தன்னோட உடல்நலத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் லீஃப் இன்செக்ட் இருக்குமே தவிர அதால் தன்னோட உடல்நலத்தை மாற்ற முடியாது. இந்த இலைப்பூச்சிங்க எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் இருக்க தீவுகளையும் தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா பப்புவா நியூகினியா ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது. நான் உங்கள் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லீஃப் இன்செக்ட் பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.